ஹலோ மக்களே, இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, எங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனாசி பழத்தை வச்சு ஒரு கிரில் வந்து பண்ண போறேன். அது எதுக்காண்டி இந்த ஐடியா வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நான் காலையில் ரொம்ப பசியா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டில் வந்து சுத்திட்டு வந்துட்டு இருந்தேன். ரொம்பது பாத்தீங்கன்னா, எங்க வீட்டில் வந்து ஒரு அனாசி பழம் பழுத்திருந்துச்சு. சரி, இந்த அன்னாசி பழத்தை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்பில் வந்து செக் பண்ணும்போது அன்னாசி பழத்தை வச்சு நிறையா பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரில் வந்து பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது நம்ம ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதை ட்ரை பண்ணலாம், இதை ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சேனல்லையும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு போகிறேன். இப்போ வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போ இருந்தது நேராக வந்து இந்த அன்னாசி பழத்தை வந்து போயிட்டு வெட்டிட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த கிரில் வந்து செஞ்சு சாப்பிட போகிறேன். இந்த இருக்கு, இதை பாருங்க. எங்கள் வீட்டில் வந்து இது வந்து செடியை வச்சு வந்து பழம் வந்து பழுத்துருக்கு. இந்த பழத்தை தான் வெட்டி வந்து நம்ம வந்து கிரில் வந்து செய்ய போகிறோம். வெட்டிடலாம். வெட்டியாச்சு. இது ஒரு அன்னாசி பழம் ஃபுல்லாகவே அப்படியே வந்து செடியிலேயே வந்து பழுத்த பழம். அப்படியே இப்போ சும்மாவே வந்து சாப்பிட்லாம். இருந்தாலும் நம்ம வந்து கிரில் பண்ணி அதை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் வந்து பார்க்கலாம். நசீர் வெட்டா இப்போ வந்து பழத்தெல்லாம் வந்து வெட்டி வந்து நம்ம இந்த மாதிரி பீஸ் பீஸாக வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இது மேலே வந்து மசாலா வந்து ரெடி பண்ணணும். அதுதான் வந்து முக்கியமான ப்ராசஸ்ஸு. நம்ம கையில் வந்து கொஞ்சோண்டு மிளகாய் போட்டு போட்டுக்குருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் வந்து சீரகம் அப்புறம் வந்து மிளகு ரெண்டையும் வந்து நல்லா வந்து மிக்சியில் வந்து அடித்து எடுத்துக்கிறோங்க. அதையும் வந்து சேர்த்துக்குறோம். அதுக்கடுத்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சால்ட் சேர்த்துக்குறோம். அதுக்கப்புறம் சீனி பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன். லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இந்த மசாலா ரெடி பண்ணி அப்படியே வந்து இதில் அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா வந்து அந்த மசாலா வந்து அந்த பைனாப்பிளுக்கு உள்ளே வந்து நல்லா வந்து உள்ளே வந்து செட் ஆகும். அதுக்காண்டி ஒரு 10 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை குக் பண்ணலாம். நாங்கள்லாம் கரணியோட பார்த்தா கற்பூரம் எரியும், கொடூரமாக பார்த்தோம்னா குடிசை எரியும்டா. அப்படியே 1 டேபிள்ஸ்பூன் வந்து அப்படியே பட்டரை எடுத்து அப்படியே விட்டோம்னா அப்படியே நல்லா உருகி வரட்டும். இந்த காங்க வாய்ப்பில்லை ராஜா. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இது அது இல்ல பார்த்தீங்கன்னா, இதை நம்ம வந்து சமைச்சிட்டு இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் கழிச்சு தான் அப்லோட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கவங்கலாம் வந்து எனக்கு அப்படி எனக்கெலாம் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் வாய்ஸ்லாம் எனக்கு கேட்குறது தெரியுது. இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுக்கணும்னு ஆசை தான். ஆனால் என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையே. இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து ஸ்பெஷலாக வந்து எதாவது பண்ணலாம். ஓகேயா? Yeah, yeah, yeah. 3, 2, 1, go! இதை சமைச்சு முடிச்சுட்டு இதை எடுத்துகிட்டு போய் எங்கள் அம்மாக்கிட்ட வந்து கொடுத்து எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்ல போகிறேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கொடுத்த அப்புறம் எங்கள் பாட்டி இருக்காங்க, அப்போ எங்கள் பாட்டிகிட்டையும் கொடுத்து எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்க்கலாம். வாய்ப்பில்லை ராஜா. கொஞ்சம் உப்பு தான் பத்தாம இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கிறோம். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி?
ஒரு வழியாக வந்து பைனாப்பிளை வந்து கிரில் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து பைனாப்பிளை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன், எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே சிக்கனை வந்து வறுத்து வச்சுருக்க மாதிரியே இருக்குது எனக்கு. பார்க்கலாம் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து நான் இப்போ தான் இப்போ லைஃப்லேயே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பைனாப்பிள் கிரில் வந்து சாப்பிட்றேன். நான் கொஞ்சம் பற்று வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து விட்டுட்டேன். ஆனால் ஃபுல்லாக வந்து பற்றோட ஸ்மெல் அதிகமாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. வாய்ப்பில்லை ராஜா, இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட்டு. நல்லா கொஞ்சம் இனிப்பாகவும் அப்படியே லைட்டாக காரம் உப்பு எல்லாம் சேர்ந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா நான் வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்லாம் நினைக்கல, இருந்தாலும் நல்லாவே இருக்குது. சும்மாரா, நானே நொந்து போயிருக்கேன். இன்னும் வந்து அதுக்கே முடிஞ்சு அப்படியே வச்சிருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கு. நீங்க ரெடி பண்ண உடனே வந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நேரம் வச்சிருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். சூடா சாப்பிடும் போது நல்லா இருந்துச்சு. எடுத்துட்டு போயிட்டு எங்க அம்மா கிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம். என்ன பாரு எப்படி இருக்கு. சூடாக நல்லா இருக்கும். நீ சாப்பிட்டே பார்க்கல அந்த ஆளுக்குள்ள. நல்லா போ சாப்பிட்டு சாப்பிட்டு போ சொல்லு. நல்லா இருக்கு. எங்க அம்மா பாத்தீங்கன்னா இது சாப்பிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி நான் எது பண்ணாலும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்காண்டி சாப்பிடம் கண்டிக்குமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பாத்தீங்கன்னா நிறைய யூடியூபர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் சொல்லுவாங்க, சாப்பிட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையோ நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்க அம்மா வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மறக்காம வந்து நம்ம எஸ்கே வியூ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பக்கத்துடைய அந்த பல்பட்டையை அமைக்கிறங்க. அப்படியே இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி யாராவது செஞ்சு சாப்பிடணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுங்க. அப்படியே நான் இந்த வீடியோவோட கிளம்புறேன். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.